அனைவருக்கும் வணக்கம். புள்ளியியல் தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மேத்தமெட்டிக்ஸ் மேஜர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கிளாஸ் இது. இன்னைக்கு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். லாப்லாஸ் அதை எல் அப்படிங்கிற சிம்பல்ல நம்ம சொல்லுவோம். ஒரு எஃப் ஆஃப் டி உங்கள்கிட்ட கொடுத்துருக்காங்க, அதுக்கு நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் கால்குலேட் பண்ண போறீங்க. நல்லா கவனிங்க, அதுல பெயர்லயே டிரான்ஸ்ஃபார்ம் இருக்கு. ஏன் அது டிரான்ஸ்ஃபார்ம் வருதுன்னா, நீங்க லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா, இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி, நீங்க என்ன எஃப் ஆஃப் டி கொடுத்துருக்காங்களோ அந்த எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. அப்ப இன்டெகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி நீங்க பண்றீங்க, டிக்கு லிமிட் கொடுத்துறீங்க. இங்க பாத்தீங்கன்னா டி எஸ் அப்படிங்கிற ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்கு. நீங்க டிய வச்சு இன்டெகிரேட் பண்ணிட்டு டிக்கு லிமிட் கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுடைய ஆன்சர் எதுல வரும், எஸ் இல வரும். அது ஃபங்க்ஷன் ஆஃப் எஸ் கேபிட்டல் எஃப் ஆஃப் ஸ்மால் எஸ் அப்படின்னு நம்ம எழுதலாம். அப்ப டேட்டா நீங்க இன்புட் கொடுக்கறது எதுல கொடுக்குறீங்க, வேரியபிள் டீல கொடுக்குறீங்க. வர ஆன்சர் உங்களுக்கு எதுல வருது, எஸ்ல வருது. சோ வேரியபிள் இன்புட்டா கொடுக்கறது ஒரு வேரியபிள், அவுட்புட்ல இன்னொரு ஒரு மாற்று வேரியபிள் வர்றதுனாலதான் இதுக்கு பேரு லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம். சோ எல் ஆஃப் எஃப் ஆஃப் டி எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு எஃப் ஆஃப் டினா இன்டெகிரல் ஜீரோ டு இன்ஃபினிட்டி எஃப் ஆஃப் டி இ பவர் மைனஸ் எஸ்டி டிடி. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்னாலே சில பேசிக் ஃபார்முலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப டிஃபரன்சியேஷன்ல நீங்க எடுத்த உடனே எல்லாருக்குமே பவர் ஃபார்ம்னா கண்டிப்பா சொல்லிடுவீங்க, எக்ஸ் பவர் என்னுக்கு டிஃபரன்சியேஷன் n இன்டு எக்ஸ் பவர் n மைனஸ் ஒன். அதே மாதிரி நம்ம சைன் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸுக்கு டிஃபரன்சியேஷன் மைனஸ் சைன் எக்ஸ், சில ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இல்லையா. அதே மாதிரி லாப்லாஸ்ல எப்பவுமே சில ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நல்லா கவனிங்க, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் n, இந்த என்னோட வேல்யூ 0, 1, 2 இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க n ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் பிளஸ் ஒன் ஃபார்முலா எடுத்துக்கலாம். அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 எடுத்துக்கோங்க. இதை நீங்க எப்படி எந்த கண்ணோட்டத்துல இதை பார்க்கலாம்னா, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் 0, அப்ப என்னோட பிளேஸ்ல உங்களுக்கு 0 இருக்குதா, 0 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என்னுக்கு 0. சோ 0 பிளஸ் 1, 0 ஃபேக்டோரியல் வேல்யூ 1 பை எஸ். இப்படிதான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 வந்து 1 பை எஸ். ஓகே, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் 1, அதாவது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி என்ன வருதுன்னு பார்க்கலாம். என்னோட பிளேஸ்ல 1 இருக்கு, தாராளமா இந்த ஃபார்ம்ல அப்ளை பண்ணலாம். 1 ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் 1 பிளஸ் 1, சோ 1 பை எஸ் ஸ்கொயர். நீங்க பாருங்க, இன்புட்டா டி கொடுக்குறீங்க, அவுட்புட்டா எஸ் வருது. அதாவது நான் உங்கள்கிட்ட சொன்னேன், வேரியபிள் நம்ம கொடுக்கறது ஒன்னா இருக்கும், வர ஆன்சர் ஒன்னா இருக்கும். அதனாலதான் பேரை வந்து நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்றோம். சிம்பல் வந்து எல் எல், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டினா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 எல் ஆஃப் 1, இது எல் ஆஃப் டி 1 பை எஸ் ஸ்கொயர் வருது. சோ ஜெனரல் ஃபார்ம்ல லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் பிளஸ் 1, என்னோட வேல்யூ 0, 1, 2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஓகே, இந்த n வந்து 0, 1, 2 அல்லாது இன்டிஜர் அல்லாத வேல்யூஸ் இருந்ததுன்னா அதை எப்படி போடணும். அதே லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என்க்கு இன்னொரு ஒரு ஃபார்முலா இருக்கு, காமா n பிளஸ் 1 பை எஸ் பவர் n பிளஸ் 1. ஃபார் எக்ஸாம்பிள், லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் ஹாஃப் ஒன் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை நம்ம எப்படி போடணும்னா, காமா ஹாஃப் பிளஸ் 1 பை எஸ் பவர் ஹாஃப் பிளஸ் 1. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் என் n இஸ் நாட் அன் இன்டிஜரா இருந்ததுன்னா இதுதான் ஃபார்முலா, காமா என் பிளஸ் 1 பை எஸ் பவர் என் பிளஸ் 1. பொதுவா காமா ஹாஃப் ரூட் பைங்கிறது நீங்க ஸ்டாண்டர்டா தெரிஞ்சு வச்சுக்கோங்க, இது அடிக்கடி யூஸ் ஆகும். இந்த காமா என் பிளஸ் 1 என் காமா என் நம்ம சொல்லலாம். காமா என் பிளஸ் 1 எப்படி எழுதலாம், என் காமா என். அப்ப காமா ஹாஃப் பிளஸ் 1 நம்ம எப்படி எழுதலாம், ஹாஃப் காமா ஹாஃப். ஹாஃப் பிளஸ் 1 ஒரு 3/2, சோ எஸ் பவர் 3/2. காமா ஹாஃப்க்கு ஸ்டாண்டர்டா என்ன ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன், ரூட் பை. சோ ரூட் பை இந்த 2 டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க, பை 2 தானே இருக்குது. சோ 2 பவர் எஸ் பவர் 2 இன்டு எஸ் பவர் 3/2, இது லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் ஹாஃப். சோ என் நாட் அன் இன்டிஜரா இருந்தா காமா என் பிளஸ் 1 பை எஸ் பவர் என் பிளஸ் 1, என் 0, 1, 2 இருந்ததுன்னா என் ஃபேக்டோரியல் பை எஸ் பவர் என் பிளஸ் 1. ஓகே, லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் டி பவர் 3/2 இருக்கு, இதை எப்படி போடலாம். காமா டி பவர் என் இந்த ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், காமா என் பிளஸ் 1 பை எஸ் பவர் என் பிளஸ் 1. சோ காமா 3/2 பிளஸ் 1 பை எஸ் பவர் 3/2 பிளஸ் 1, இதை அடுத்து எப்படி எழுதலாம். காமா 3/2 பிளஸ் 1 3/2 காமா 3/2 பை எஸ் பவர் 5/2. அகைன் இது 3/2, காமா 3/2 எல்லாரும் காமா ஹாஃப் பிளஸ் 1 எழுதுங்க. இந்த 3/2 எப்படி எழுதுங்க, ஹாஃப் பிளஸ் 1.
So denominator s power 5 by 2 irukku. Again idu 3 by 2. Gamma n plus 1 n gamma n nama eludalam thane. Appa gamma half plus 1 eppadi eludalam? Half gamma half by s power 5 by 2. In the value 3 by 2 into 1 by 2. 3 by 4. Gamma half ukku value root pi by s power 5 by 2. So n not an integer ah irundadna indha formula va use panni neenga podalam. இதுலயும் காமா n plus 1க்கு n காமா n அப்படிங்கிற ஃபார்முலாவை நீங்க அப்ளை பண்ணலாம். இந்த 4 உடனே நீங்க டினாமினேட்டர்ல கொண்டு வந்துட்டீங்கன்னா 3 root pi by 4 s power 5 by 2 தான் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t power 3 by 2 ஓட வேல்யூ. நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டா சில ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம்லன்னு சொன்னேன், நம்ம எப்படி டிஃபரன்ஷியேஷன்ல பவர் ஃபார்முலா படிக்கிறோமோ அதே மாதிரி லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t power n வந்து n factorial by s power n plus 1. இதுல வந்து n இன்டிஜர் இல்லனா இந்த ஃபார்முலா. ஓகே நெக்ஸ்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் at 1 by s minus a. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் minus at 1 by s plus a. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos at s by s square plus a square. S by s square plus a square. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin at a by s square plus a square. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin hat a by s square minus a square provided s square greater than a square. நெக்ஸ்ட் லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos hat s by s square minus a square provided s square greater than a square. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் 3t வாட் இஸ் இஸ்னா அழகா 1 பை எஸ் மைனஸ் 3 இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கறாங்க. லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் e பவர் மைனஸ் t பை 2 கேட்டிருந்தாங்கன்னா கரெக்டா பாருங்க, a e பவர் மைனஸ் at ஃபார்ம்ல இது இருக்கு, a யோட பிளேஸ்ல உங்களுக்கு ஹாஃப் இருக்கு 1 பை எஸ் பிளஸ் ஹாஃப். ஸோ இந்த ஃபார்முலாலாம் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதை வச்சுதான் நம்ம பேசிக் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இன்னைக்கு நம்ம லாப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம். இதுல வந்து உங்களுக்கு பேப்பர் 1 பாத்தீங்கன்னா 10 யூனிட்ஸ் இருக்கும். நம்மளுடைய அகாடமில ஆன்லைன் கோச்சிங் போயிட்டு இருக்கு. இந்த ஆன்லைன் கோச்சிங்ல பேப்பர் 1க்கு 10 யூனிட்ஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு நோட்ஸ் கொடுத்துருவோம் லைன் பை லைன். கூகுள் மீட்லாம் உங்களுக்கு லைவ் கிளாஸ் வரும். பேப்பர் 2 ஜெனரல் ஸ்டடிஸ்க்கு ஆப்டிடியூட்ஸ் 25 க்வெஸ்சன்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு லைன் பை லைன் கிளாஸ் வந்துடும். ரிமைனிங்க்கு நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வரும். தமிழ் எலிஜிபிலிட்டிக்கும் நோட்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரீஸ் வரும். அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு ஆகஸ்ட் மந்த் வரப்போகிற புள்ளியியல் எக்ஸாமினேஷன்ஸ்க்காக அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.